மார்க் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் 17 வசனத்திலே இது ஆரம்பிக்குது பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வர்றான். அவன் என்ன சொல்றான், இந்த ஆவி அவனை அலக்கழிக்குது, அலக்கழிக்கும் போது நுரை தள்ளுது, பல்ல கடிச்சே சோர்ந்து போயிடுறான், அவ்வளோ பல்ல கடிக்கிறான். அது துரத்து விடும்படி உடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்து அவர்களால் கூடாமற் போயிட்டுங்கிறான். 18 வசனத்தில் கூடாமற் முடியல, அவங்களால சீஷர்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்கெல்லாம் பேதிரியோ வானவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்க இல்லை, கூடாமற் போயிட்டு. உடனே அவர் சொல்றாரு பாருங்க, அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, என்ன சொல்றாரு, இன்னும் விசுவாசம் வரலையா, கடிந்து கொள்றாரு. விசுவாசம் இல்லாத சந்ததியே, சீஷர்ல பார்த்து சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், ரொம்ப லோடட் வசனம் பாருங்க, எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்றார். அவரு அட என்கிட்ட கொண்டு வந்தா நல்லா சேர் அப்பவே பண்ணியிருப்பேன் நான் அப்படின்னு சொல்லலை, நீ பண்ணியிருக்க வேணாமா, நீ ஏன் பண்ணலை, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் உங்களோட கூட இருப்பேன், அதில் என்ன அர்த்தம், அப்போனா இவர் போன பிறகும் இவர்கள் இதை செய்ய வேண்டியவர்கள், அதற்காக இவர்கள் இயேசு வண்டியிலே பயிற்சி பெறுறாங்க, விசுவாசத்தை அவர்கள் கற்றுத்தர்றாரு, எதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிறதுக்காக தான் கற்றுத்தர்றாரு. அப்போ இவர்கள் இயேசு வண்டியில் பயிற்சி பெற்றுக்கிறாங்க, இன்னும் சரியாக கற்றுக்கலை, எது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறது, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறீங்களே அப்படின்றாரு. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, சரியாக கற்றுக்கல, என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்றார். இப்போ பாருங்கள், அவனை அவனிடத்தில் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது, அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கு, சின்ன வயசுலேருந்தே இப்படி பிரச்சனை இருக்குதுங்கிறான், நுரை தள்ளி கீழே தள்ளுது, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தள்ளியிலும் தண்ணியிலும் தள்ளிட்டு. இப்போ கவனிங்க, இதுக்காக தான் இங்கே எழுதியிருக்கு, மறுபடியும் சொல்கிறேன், ஏன் இதை எழுதியிருக்கு, ஏன்னா இதை நிறைய திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க, பேதுரு போன்றவர்கள் திரும்ப திரும்ப இந்த சம்பவத்தை பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் இங்கே நடந்த அந்த சம்பாஷணை எல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்லியிருக்காங்க, ஏன்னா இதில் தான் போதனையே இருக்குது என்ன நடந்ததுன்னு. அவர் இவங்களுக்கு எப்படி விசுவாசத்தை கற்றுத்தந்தார், எப்படி இவங்க விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தாங்க, விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள். அப்புறம் இந்த மனுஷன் வந்து என்ன பேசினான்றத சொல்கிறாங்க, ஏன்னா அதுலேயும் விஷயம் அடங்கியிருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் அடங்கியிருக்குது. அவன் என்ன சொல்கிறான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், 22 வசனம், எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அதாவது அவன் வரும்போதும் ராங் அப்ரோச்சில் தான் வர்றான். அவன் என்ன நினைக்கிறான், சரி இந்த சீசர்லாம் பார்த்தாச்சு, இவங்கெல்லாம் பவர்ஃபுல் ஊழியக்காரங்க இல்லை, அவ்வளோ பவர் இல்லை இவங்களுக்கு, அவர் இவங்களோட ரொம்ப பவராக இருப்பார் போல இருக்கு, ரொம்ப பல்லம் ரொம்ப அதிகமாக இருக்கு போல இருக்கு, அவர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு வர்றான். என்ன நினைக்கிறான், எங்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர் நினச்சா செய்யலாம், எங்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர் பவர் இருந்ததுன்னா அவர் எனக்கு செய்வார். நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க, எதுக்கு எல்லாரும் பின்னாலையும் ஓடுறாங்க, எதுக்கு எல்லா இடத்துலையும் லைன் நிற்கிற இடத்துலாம் போய் லைனில் நின்று வேண்டிய சிலருக்கு அதே தான் வேலை, எங்கெல்லாம் லைன் இருக்குதோ அங்கெல்லாம் லைன் நின்று, இங்கே இவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலாம், அங்கே சிலர்லாம் எனக்கு எழுதுவாங்க, எல்லார்ட்டையும் போனேன் ஒன்றும் வச்சு அதனால உங்களுக்கு எழுதுகிறேன், எனக்கு எழுதும்போதே கூட ஒரு 10 பேருக்கு எழுதி போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் ரொம்ப ஸ்பெஷல் பவர், ரொம்ப பவர்ஃபுல்ன்றாங்களே, ரொம்ப வலிமையான ஊழியக்காரன்றாங்க, இவர்கிட்ட போனால் அதாவது நடந்துடும். இயேசு வண்டியில் வரும்போது அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, இவனுக்கு ஒரு சாதாரண ஊழியக்காரனே இன்றைக்கி ஜனங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா, அன்றைக்கி இயேசு எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு நடப்பித்திருக்கிறாரு, அவர்கிட்ட வர்றவனுக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, வரும்போது அப்படி தான் வர்றான், இவர்கிட்ட போயிட்டா அல்ல, இவர் நினச்சா நடந்துடும், இவர் செய்ய முடியும் அப்படின்னு வருகிறான். நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேணுன்றான். ஏன், எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களால் செய்ய முடியும்னா மனதிறங்கி ஏதாவது செய்யுன்றான். இயேசு அவனுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். தேர் இஸ் எ பிளே ஆஃப் வேர்ட்ஸ்ன்றாங்க, அதாவது வார்த்தை வச்சு இயேசு விளையாடுறாருன்றாங்க. இதை பற்றி எழுதுறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து என்ன சொல்கிறான், நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால்,
இவருடைய பதில் என்ன? நீ விசுவாசிக்க கூடுமானால். கவனிச்சிங்களா? அப்படியே தலையிலாக்குறாரு. அவன் சொல்றான், நீர் ஏதாவது செய்ய கூடுமானால். இவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். அவனுடைய அப்ரோச் வந்து இவர் செய்ய முடியும். அவருடைய அப்ரோச் என்ன? நீ விசுவாசித்தால் உன்னால் ஆகாத காரியமே கிடையாது, எல்லாமே கூடும். விசுவாசம் அது வரைக்கும் இல்லாதவனு கூட வந்துடும் இவர்கிட்ட வந்தா. ஏன்னா அப்படி சொல்றாரு பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால், நீர் ஏதாவது செய்ய கூடுமானால்றான். அப்ப எல்லாமே உங்க கையில தான் இருக்குது, என் கையில ஒண்ணு இல்லைன்றான். இவர் சொல்றாரு, எல்லாமே இப்ப உங்க கையில தான் இருக்குது. இப்ப ரொம்ப அப்படி ஏன்னா இப்ப இயேசு சிலுவையில போய் மறிச்சு நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு வர முடிச்சுட்டாரு. கல்வாரி சிலுவையில தொங்கும் போது முடிந்ததுன்னாரு. அந்த அர்த்தம் என்னங்க? அவர் இனிமே செய்ய வேண்டியது ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களா? சிலர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற ஆண்டவரே எப்ப செய்ய போகிறீர், ஜபத்தை கேட்க மாட்டீரோ, இறங்க மாட்டீரோ, அசைக்க மாட்டீரோ, இதை மாற்ற மாட்டீரோ, அதை செய்ய மாட்டீரோ அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, நாம சொல்றோம், நீர் செய்யக்கூடுமானால் எனக்கு மன தெரிஞ்சு ஏதாவது செய்ய. அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.